وَالْعَافِينَ عَنِ النَّاسِ وَاللَّهُ يُحِبُّ الْمُحْسِنِينَ صَدَقَ اللَّهُ مَوْلَانَا الْعَلِي. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் ஹஜ்ரத் ஹுசைன் ரழியல்லாஹ் தன்னுடைய உறவினர்களுக்கு விருந்து கொடுத்து கொண்டிருந்தார். எல்லோரும் அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அடிமை பெண் ஒரு சூடான ஒரு பதார்த்தத்தை எடுத்து வருகிறார். அவர் எடுத்து வருகிற அந்த நேரத்தில் அது கை தவறி அந்த பதார்த்தம், இந்த சூடான ஒரு பானம் விருந்தினருடைய ஒரு குழந்தையின் மீது பட்டு சூட்டின் வேகத்தில் அந்த குழந்தை இறந்து போகிறது. பொதுவானைக்கு அடிமைகள் என்று சொன்னால் நாம் பார்க்கிற பணியாளர்கள் அல்ல, அதைவிடவும் அவர்கள் மீது அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ள முடியும் என்ற அமைப்பு இருந்தது. காரணம், விலை கொடுத்து வாங்கியிருப்பார்கள். பணியாளருக்கு காசு கொடுப்போம், அடிமைகள் என்று சொன்னால் அவர்களை மொத்தமாக விலைக்கே வாங்கிவிடுவார்கள். அடிப்பது என்பது, அடிமைகளை கண்டிப்பது என்பது அன்றைக்கு வழக்கம். ஹுசைன் ரழியல்லாஹ் சாட்டையை எடுத்து அடிமையை அடிக்கதற்கு வருகிறார். அப்போது அந்த அடிமை பெண்மணி குரான்லிருந்து ஒரு வசனம் ஓதுகிறார். என்ன வசனம்? நல்லவர்கள் யார், வெற்றியாளர்கள் யார், சொர்க்கவாதிகள் யார் என்றால் அல்லாஹ் சில அடையாளங்களை சொல்கிறான். காலிமீன் அல்ல கையில் கடுமையான கோபம் வரும்போது அதை அப்படியே மெல்லு முழுங்கிடுவாங்க, கோபத்தை வந்து பிரதிபலிக்க மாட்டார்கள், கோபத்தை அடக்கிற பண்பு அவங்கள்ட்ட இருக்கும், அந்த உணர்ச்சியை அவர்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுவார்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். காலிமீன் அல்ல கையில் ஆஃபீன் அணி நாஸ், மக்கள் ஏதாவது தப்பு செஞ்சிட்டா முன்ன பின்ன செஞ்சிட்டா அதை மன்னிக்கிற பண்பு அவங்களுக்கு இருக்கும். அல்லாஹு யுஹிப்புல் மோஹ்சினீன், இந்த மாதிரி உபகாரம் செஞ்சு பிறருக்கு உதவி செய்து வாழ்வதை, அந்த மொஹ்சினீன்களை அல்லாஹ் பிரியப்படுறான் என்ற இந்த மூன்று பண்புகளை நல்லவர்களுக்கான பண்பாக ஓதி காட்டினார். நம்ம வந்து கோபமாக இருக்கும்போது இந்த வசனத்தை ஓதும்போது, ஒன்றை கோபத்தில் இருக்கும்போது ஒரு சொல்லுவதை எடுத்துக்கொள்வதே கஷ்டம். ஹுசைன் ரழியல்லாஹ் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்டவுடன் அப்படியே நின்று விடுகிறார்கள். அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் வந்து கோபத்தை வென்று முழுங்க சொல்லுகிறார், நான் கோபத்தை விட்டுட்டேன் என்று அந்த சாட்டையை போட்டு விட்டார்கள். ரெண்டாவது சொன்னார்கள், பிறருடைய குற்றங்களை மறந்து மன்னிக்குமாறு அல்லாஹ் சொல்லுகிறான், நான் மன்னித்து விட்டேன். அப்படிப்பட்ட உபகாரிகளைத்தான் பிரியப்படுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான், எனவே உன்னை நான் உரிமை விட்டு விட்டேன் என்று சொன்னார். அந்த அம்மா உரிமை விட்டு சுதந்திர பெண்ணாக அனுப்பி வைத்து விட்டார்கள், உபகாரம் செய்து விட்டார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், கோபத்தை மென்று முழுங்குவதும் சிலர் செய்கின்ற தவறுகளை மன்னிக்கிற மனப்பான்மையை வளர்த்து கொள்வதும் ரொம்ப முக்கியமானது என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்தோதுகிறது. தவறு செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை. அந்த தவறுகள் பல ரீதியில் நம்மிடம் ஏற்பட்டு விடலாம். முன்பின் ஏற்பட்டு விடுகிற போது அதை பொருட்படுத்தாமல், அதை மன்னித்து விட்டு விடுகின்ற, அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகின்ற பண்பு இருக்கிறதே ஒரு சிறந்த ஒரு பண்பாக திருக்குறான் சொல்லுகிறது. அந்த பண்பு இருந்து விட்டால் ரெண்டு பேருடைய தனிப்பட்ட உறவுகளில் பிரச்சனை வர்றதில்லை, மனைவி கணவனுடைய உறவுகளில் சிக்கல் வருவதில்லை, எஜமானர் பணியாளர்களுடைய உறவுகளிலே இது சிறப்பானது ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துகிறது. என் பணியாளர் எத்தனை தடவை நான் மன்னிக்கிறதுன்னு கேட்டாங்க, 70 தடவை மன்னிங்கன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 70 தடவை ஒரு செய்கிற தப்பை 70 தடவை வரைக்கும் மன்னிக்கலாம்னு சொன்னால் பணியாளருக்குன்னா அப்போ மனைவிக்கு எத்தனை தடவை மன்னி கொடுக்கலாம்? இப்போ மனிதர்கள் நமக்கு செய்யக்கூடிய பிரச்சனையில் எத்தனை தடவை நம்ம விட்டு கொடுத்துடலாம்? அப்படி விட்டு கொடுத்து விட்டால் அந்த உறவுகள் இணக்கமாக இருக்கும் என்பது தான் இந்த திருக்குறானுடைய வசனம் சொல்ல வருகின்ற செய்தி. அல்லாஹ் அப்படித்தான் கேட்குறான், அல்லாஹ் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அவங்கள மன்னிக்கணும்னு விரும்புகிறீங்களா இல்லையா?
நீங்கள் செய்கிற பாவத்திற்கு நீங்கள் அல்லாஹ் மன்னிப்பு கேட்குறீங்க, என்ன விரும்புகிறீங்க? அல்லாஹ் மன்னிச்சிடணும். எவ்வளோ பெரிய பாவம் பண்ணாலும் அல்லாஹ் மன்னிச்சிடணும், அல்லாஹ் நம்மளை வந்து தண்டிக்கக்கூடாது என்றெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா? திருக்குறான் கேட்கிறது. ஆமாம், விரும்புகிறோம். அதே பண்பு பிறர்கிட்ட நீங்கள் காட்டுங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு செய்யப்படுகிற குற்றங்களை மன்னியுங்கள், உங்களுக்கு செய்யப்படுகிற துரோகங்களை மன்னியுங்கள், உங்களுக்கு இடையூறு தருகிற பணிகளை மேற்கொண்டவர்களை நீங்கள் மன்னிங்க. தெரியும், மன்னிக்கிற பண்பை நீங்கள் வளர்த்துட்டா அல்லாஹ் உங்களை பார்க்கிறான். உங்களிடம் இந்த பண்பு இருப்பதால் உங்களை மன்னிப்பதில் அதிகமான விரைவை அல்லாஹ் காட்டுகிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உற்ற தோழர்களில் ஒருவர் அதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் தன்னுடைய உறவினர்களை கவனித்து கொண்டே இருப்பார்கள். வருஷத்துக்கு ஏதாவது உதவி செய்வாங்க. பேரித்தம்பளை அறுவடை செய்கின்ற போது அவர்களுக்கு தருகிற பண்பு இருந்தது. அவர் கொஞ்சம் ஏழ்மையாக இருந்தார், அவங்க மேலே ஒரு கவனம் இருந்துச்சு. ஏதாவது தரதாக இருந்தால் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களில் ஒருவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மனைவி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள், நபிகள் பெருமானாருக்கு தரப்பட்டிருந்தது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு. ஆயிஷா ரலியல்லாஹு குறித்து ஒரு தடவை வதந்தி பரவியது, நாம் எல்லாம் அறிந்திருப்போம். அந்த வதந்தி பரவிய போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தன் மகள் குறித்து பேசப்படுகிறது செய்தியை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ இது யார் செய்கிறா இந்த வேலையானா, முனாஃபிக்கீன்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாவுக்கு எதிராக பெருமானாரை களங்கப்படுத்துவதற்கு என்ன வழின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை அதிகமாக பேசி இப்படி ஒச்சைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு நேரம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இது யார் இந்த ஊரில் இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு பார்க்குறதுக்கு கவனிக்க ஆரம்பித்தாங்க. அவன் பேசுகிறாதான் முனாஃபிக்கு, இதால் முனாஃபிக்கு இப்படியே வரும்போது இவர்கள் யாருக்கு வருஷம் வருஷம் உதவி செய்து கொண்டிருந்தார்களோ அந்த உறவினரும் பேசிக்கிட்டு இருக்கார். ஒரு மாதிரி அவருக்கு தெரியலை என்னன்றது உண்மை தெரியவில்லை. குரானில் 10 வசனங்கள் இறங்கி அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான், ஒரு யுத்த காலத்தில் வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க, அவங்களா இடையில தவறி விட்டார்கள். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒட்டகம் வந்துருச்சு. அவங்க தனியாக இருக்கும்போது இன்னொரு சஹாபி வந்து தங்களுடைய ஒட்டகத்தில் அமர வைத்து ஒட்டகத்தை பிடித்து கொண்டே வந்துட்டாங்க. ஒரு நாள் அரை நாள் லேட்டாக வந்தாங்க. எப்போதும் காதும் கண்ணும் வைத்து பேசுகிற பண்பு திடீர்னு உருவாயிரும் இல்லையா, அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் என்பதால் வேண்டுமென்றே ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. தனியாக எப்படி அரை நாள் வந்தாங்க, என்னாச்சு இப்படின்னு மாதிரி கேட்க, இந்த செய்தியை போய் ஒன்றுமில்லாத செய்தியை திரும்ப திரும்ப பேசினா ஏதாவது ஒரு எண்ணம் வரத்தானே செய்யும். அந்த சஃப்வானுக்கு அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உதவி செய்யப்பட்ட அந்த மனிதருக்கும் ஏதோ ஒன்று பேச ஆரம்பித்தார். அப்போ அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவருக்கு நான் இதுவரை செய்து வந்திருந்த அந்த உதவிகள் எல்லாத்தையும் நான் நிறுத்திடுவேன், இனிமேல் அந்த மனிதருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் எந்த உதவியும் நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வின் சத்தியமானு சொன்னாங்க. இப்போ குர்ஆன் வசனம் இறங்குச்சு. என்ன வசனம்னா, நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கணும்னு விரும்புகிறீங்களா இல்லையா, நீங்கள் செய்கிற பாவங்களை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா இல்லையா, அதுபோல் அவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள், அவருக்கு செய்கிற உதவியை நீங்கள் செய்யுங்க, அவர் ஏதாவது அறியாமல் செய்திருப்பார், அவரை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று குர்ஆன் வசனம் இறங்கிய அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவரை மன்னித்தார்கள் என்ற செய்திகளை நாம் படிக்கின்றோம். இப்படி மன்னிக்கின்ற மனப்பண்பு என்பது மிக முக்கியமானது ஒரு பண்பாக, ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடிய சிறந்த ஒரு பண்பாக, ஒரு மனித சமூகத்தில் எல்லாராலும் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு உன்னதமான கருத்தாக திருக்குர்ஆன் நீங்கள் மன்னியுங்கள் என்ற அழைப்பை நமக்கு விடுக்கிறது. கோபத்தை மென்று முழுங்குங்கள், ஆஃபீன் அனிநாஸ், மனிதர்கள் செய்கிற பாவங்களை உங்களுக்கு எதிராக செய்கிற குற்றங்களை பொருட்படுத்தாமல் விடுகின்ற உயர்ந்த மனப்பான்மையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அந்த குணத்தை பின்பற்றி நடக்கின்ற நல்ல தோஃபிக்கை எல்லாம் நல்குவானா. சுபஹானல்லாஹி வஹம்திஹி.